கைஸ் ஃபைனலாக பஜாஜோட பல்சர் RS200க்கு அப்டேட்டட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லான்ச் மட்டும் அனௌன்ஸ் பண்ணலங்க, என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான அப்டேட்ஸ் RS200 இந்த 2024 அப்டேட்டடாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய மேஜரான அப்டேட்ஸ் பண்ண போகிறதா வந்து பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பஜாஜோட பல்சர் RS200 பிடிக்குமா இல்லாட்டி யமஹா R15 பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. RS200 க்கு பாத்தீங்கன்னா 2023 கூட அப்டேட்டட் மாடல் வந்து லான்ச் பண்ண கிடையாது. ஏன்னா 2024 நியூ ஜெனரேஷன் அதாவது பல்சர் RS2.0 இல்லாட்டி வந்து ஒரு பெஸ்ட் அப்கிரேடட் RS200 வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்டேட் பண்ணல அப்படிங்கிறது தான் பஜாஜ் தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள். அண்ட் நீங்க லேட்டரா பாத்தீங்கனாலே தெரியும் என்ன ஸ்டோண்டர்டுக்கு யூஸ் டிஃபரண்ட் பாக்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க, அதை கூட RS200க்கு கொடுக்கல. இந்த 2024 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேஜரான அப்டேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மேஜரான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறாங்க. அண்ட் நிறைய பெஸ்டான கான்ஃபிகரேஷன்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே கொடுக்க போறாங்க. ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். RS200 அப்படின்னு பார்க்கும்போது அதோட அந்த ட்வின் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். அதை ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸாக இருக்கும். நீங்கள் கேடிஎம்மோட RC200 பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருந்த அந்த ஒரு டிசைனை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பை ஃபங்க்ஷனலில் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்ன் தான் இந்த RS200க்கும் இப்போ வரப்போகுது. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது மேஜரான அப்டேட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கிளஸ்டர் ஸோ டிஜிட்டல் அனலாகாக இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளஸ்டராக வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா N150க்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது NS200 அப்டேட்டட் மாடலுக்கும் கொடுக்க போகிறதாகவும் பார்த்தீங்கன்னா டீசர் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே அந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளஸ்டர் தான் நமக்கு RS200க்கு கொடுக்க போகிறாங்க. அதில் GPS வந்து இருக்க போகுது, நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து இருக்க போகுது, கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்மளால் பார்த்துக்கலாம் முடியும். ஃபான்ட் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சனி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ஜினில் ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பார் அண்ட் டார்க் வந்து 18.7 நியூட்டன் டார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 19.5 நியூட்டன் டார்க்காகவும் 26 ஹார்ஸ் பாராகவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்டு நமக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸாக இருக்கிற சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் கோல்டன் கலரில் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு அந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்டான விண்ட்ஷீல்டோட டிசைன் மாற்ற போகிறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸு ஓவராலாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 months RS200 அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.